நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த தத்துவ உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் அதை வந்து செயல்படுத்த தேவையில்லைன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த தத்துவங்களும் கருத்துக்களும் தேவைப்படாத பட்சத்தில் நம்ம எப்படி தான் செயல்படுறது? அப்போ நம்ம செயலெல்லாம் அர்த்தமில்லாத செயலாகிடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு தடவை காட்டில் யானை ஒன்று தண்ணீருக்காக தாகத்தோடு எங்கிட்ட எங்கிட்ட அணைஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆற்றுக்கு போகிற பாதை அதனால் கண்டுபிடிக்க முடியல. யானை இப்படி பாதை தெரியாமல் தடுமாறத ரொம்ப உயரமான மரத்தில் உச்சியிலேருந்து எறும்பு ஒன்று கவனிச்சிக்கிட்டு இருக்குது. அது யானைக்கு உதவ நினச்சிச்சு. அந்த உயரமான மரத்தில் இருந்ததுனால அதுக்கு கண்ணுக்கு யானை இருக்கிறது கூட தெரிஞ்சுது, ஆறு இருக்கிறது கூட தெரிஞ்சுது. அந்த எறும்பு மரத்தோட உச்சியிலேருந்து குதிச்சு யானையோட முதல் உட்காந்துக்குச்சு. அது சத்தம் போட்டு கத்தியபடி அப்படியே யானைக்கு வழிகாட்டிக்கிட்டே வந்துச்சு. உனக்கு வலது பக்கமாக சொல்கிறப்ப அதில் நேராக நடந்து போ அப்படின்னு அந்த எறும்பு சொல்லிச்சு. யானையும் வலது பக்கமாக போகிற பாதையில் அப்படி நேராக நடந்து போயிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் போனது அந்த நேரான பாதையிலேருந்து ஒரு சின்ன பாதை இடது பக்கமாக பிரிஞ்சு போச்சு. இப்போ எறும்பு வழி காட்டுது, இனி நேராக போகிற பாதையில் போக வேண்டாம், இந்த லெஃப்டில் போகிற பாதையில் அந்த சின்ன பாதை வழியாக இறங்கி நடந்து போன்னு சொல்லிச்சு. ஆனால் யானை இடது பக்கம் திரும்பாமல் அப்படியே நேராக போகிற பாதையில் இவ்வளோ தொடர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ எறும்புக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியா, இன்னும் அவனுக்கு வழிகாட்ட மாட்டான் போ, நீ எக்கோட கட்டுப்போன்னு சொல்லிட்டு அது பேசாமல் உட்காந்துட்டு இருக்கு. யானை வந்து இது எதுவுமே சட்டம் பண்ணாமல் நேராக போகிற பாதையில் அவளையே அவளை தொடர்ந்து போயிட்டு அப்படி தொடர்ந்து போகிறப்ப திரும்பவும் இன்னொரு இடத்துல இடது பக்கமாக ஒரு சின்ன பாதை பிரிஞ்சு போகுது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த எறும்பு வந்து போனால் போகட்டுன்னு சொல்லி திரும்ப அதுக்கு உதவ வருது. இனியாவது இடது பக்கமாக போகிற பாதையில் திரும்பி நட, நேராக ஆற்றுக்கு போயிடலான்னு சொல்லி எறும்பி வழிகாட்டுச்சு. யானையும் இடது பக்கமாக போகிற பாதையில் நடந்து போய் ஆற்று அடைஞ்சிது. தாகம் தீர தண்ணீரை நல்லா உறிஞ்சி குடிச்சிச்சு. அப்புறம் குளிக்கிறதுக்காக ஆற்றுக்குள்ளார இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துன்னா எறும்புக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. என்ன நீ குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கிற இடத்த காட்டினா நீ குளிக்க ஆரம்பிச்சுப்பிட்டிய, உன் மீது உட்காந்துட்டு இருக்கிற நான் என்ன ஆவேன், உள்ளே இறங்காத வெளியில் வந்துடுன்னு சொல்லி எறும்பு சத்தம் போடுது. ஆனால் யானை ஒன்று அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அது போக்கில் ஆனந்தமாக குளிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துது. எறும்பு கோபத்தில் அப்படியே அங்கலாச்சிக்குது. இந்த காலத்தில் யாருக்குமே நன்றி உணர்ச்சி கிடைக்க மாதிரி இல்லை, இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறதே தப்பு, அணைஞ்சி திண்டாடணும்னு அவங்களெல்லாம் அப்படியே விட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும்போதே யானை மேலே அந்த எறும்பு அப்படியே தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. உண்மையில் இந்த எறும்பு இருந்ததோ அது பேசுனதோ வழிகாட்டியதோ தண்ணியில் அடிச்சுட்டு போனதோ ஒன்றும் யானைக்கு தெரியாது. யானை வந்து தன்னோட பாதையை தானாக தான் கண்டுபிடிச்சிக்கிச்சு. ஆனால் அந்த எறும்பு ஒன்றும் தான் தான் யானைக்கு வழிகாட்டியதை நினச்சிக்கிச்சு. இப்படித்தான் நம்மளுக்கு பலவிதமான உணர்ச்சி நம்மளோட மனசில் தோணுது. பயம் வருது, கோபம் வருது, மகிழ்ச்சி, வருத்தம், இதெல்லாம் என்னவோ வருது. அதெல்லாம் நிர்வாகம் செய்கிற பொறுப்பை நம்ம மனசோட ஒரு பகுதியான அறிவு போய் எடுத்துக்குது. நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சி வந்து எந்த மாதிரி அமையணும், அந்த உணர்ச்சியை நம்ம எந்த மாதிரி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம பலவிதமான கருத்துக்களையும் தத்துவங்களையும் வகுத்து வச்சுட்ருக்கோம். இப்படி நம்மளோட உணர்ச்சிகளுக்கும் தத்துவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த யானைக்கும் எறும்புக்கு இருக்கிற தொடர்பு மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. நம்மளோட தத்துவம் எதுவும் நம்மளோட உணர்ச்சியை நிர்வாகம் செய்கிறது கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து நம்ம அலுவலகத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதா வச்சுக்கோம். எந்த தவறும் செய்யாத நம்மளை வந்து தவறு செய்தால் குற்றம் சுமத்தி நம்மளோட மேலதிகாரி ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்திடுவார். இப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி உணர்ச்சினா தோணும்? ஒன்று, நம்மளுக்கு அவர் மேலே கோபம் வரும். ரெண்டாவதாக வருத்தம் கூட வரலாம். இல்லாட்டி மூணாவதாக எந்த உணர்ச்சியும் பாதிக்காத நிலைமையில் நம்ம மனசை அமைதியாக கூட இருந்துடலாம். இப்படி மூணு விதமான அம்சத்தில் ஏதோ ஒன்று ஏற்படுது. இதில் எந்த உணர்ச்சி ஏற்படுறது சரி, முதலாவதா இல்லை ரெண்டாவதா இல்லை மூணாவதா இருக்கிற அமைதி நிலை தான் சரியானதா? இப்போ இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். இப்போ நம்ம மட்டும் தனியாக வீட்டில் இருக்கிறோம், திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரன் வந்து உள்ளே நுழைஞ்சு போயிடுறான். அவனை பார்த்ததும் நம்மளுக்கு என்ன மாதிரி உணர்ச்சி ஏற்படும்? அவனை பார்த்து இவன் எப்படி உள்ளே நுழையான்னு சொன்னால் நமக்கு முதல்ல அவன் மேலே கோபம் வரலாம். இல்லைன்னா இவன் நம்மளை ஏதாவது செஞ்சு போகிறான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து நம்மளுக்கு பயம் கூட வரலாம். இப்போ கோபம் ஏற்படுறப்ப அந்த கோபத்தை பயன்படுத்தி அவனை சத்தம் போட்டு திட்டி அவனை வீட்டை விட்டு கூட துரத்தி விடலாம். இல்லாட்டி அவனை பார்த்து நம்மளுக்கு பயம் வந்துச்சுன்னா நம்மளால் அவனை விரட்டி துரத்த முடியாது. அதே சமயத்தில் இந்த பைத்தியத்தை வீட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியாதுன்னு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்கள உதவி நாடுவோம், அவங்க நம்ம உதவி கோருவாங்க, எல்லாருமே சேர்ந்து அந்த பைத்தியத்தை கூட நம்ம வெளியில் அனுப்பிச்சிடுவோம். இப்போ அந்த பைத்தியத்தை நிர்வாகம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஏற்பட்ட கோபம் உதவி செய்து, அப்படி கோபம் ஏற்பட பட்சத்தில் பயம் கூட உதவி செய்து. இப்போ பயம் ஏற்பட்டதுனால தான் பக்கத்து வீட்டில் கூட உதவி வந்து சொன்ன கேட்ட உடனே சத்தம் போட்டோன்னு அவங்க வந்து நம்மளுக்கு உதவுறாங்க. இப்படி நம்மளுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை எதிர்கொள்றது தான் நம்மளோட உணர்ச்சியெல்லாம் நம்மளுக்கு உதவிக்கு வருது.
கோபமும் உதவி செய்து பயம் கூட உதவி செய்து. இப்போ பாருங்கள், அந்த பைத்தியம் நம்ம வீட்டுக்குள் நுழையிறப்ப நம்மளுக்கு கோபமும் வரல பயமும் வரலன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த பைத்தியத்தை நம்மளால் நிர்வாகம் செய்ய முடியாமல் கூட போயிடும். அதுவே அந்த நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பைத்தியம் பாருங்கள், நம்ம வீட்டில் ஒவ்வொரு இடமா போயிட்டு கடைசியில் பின்வாசல் வழியை திறந்துக்கிட்டு அது பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே பிடிச்சின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த பைத்தியத்தை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் கூட நம்மளுக்கு எதுவும் இருக்காது. அந்த பைத்தியப்பத்தை பார்த்ததால் ஏற்பட்ட கோபத்துக்கும் வேலை கிடையாது, அந்த பயத்துக்கும் கூட வேலை இல்லாமல் போயிடும். சரி, இப்படி தேவையில்லாமல் வந்த இந்த உணர்ச்சிகள் எல்லாம் என்ன செய்கிறது, அதை நம்ம சமன் செய்ய வேண்டாமா? இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் வர உணர்ச்சிகள் என்ன செய்கிறது, அதை சமன் செய்ய வேண்டாமான்னு சொல்லி அதை நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னோம். முதல்ல நம்ம ஒரு உதாரணம் ஒன்று பார்த்தோம். அதான் நம்ம ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை சந்திக்கிறப்ப நம்ம எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறப்ப நம்மளை தவறு செஞ்சுதான் குற்றம் சந்தி நம்ம மேலே அவனை அவமானப்படுத்தினோம்னா ஒன்று நம்மளுக்கு கோபம் வருது, இல்லாட்டி வருத்தம் வருது, இல்லாட்டி எந்த உணர்ச்சியும் பாதிக்காத நிலையில நம்ம மனசு அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் எது சரிங்கிற கேள்வியை கூட நம்ம வச்சோம். இப்போ நம்ம செய்யாத தவறுக்கு நம்ம மீது குற்றம் சுமத்தினர் வந்து நம்மளோட உயர் அதிகாரி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவரை எதிர்த்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல இந்த மூணாவது அம்சமாக சொன்ன நம்மளுடைய மன இயக்கத்தை சமநிலையில் வச்சுருக்கிறது தான் சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அறிவு சொல்லுது. ஏன்னா அவர் மேலே கோபப்படுற தகுதி வந்து நம்மளுக்கு கிடையாது. இதனால் முதலாவது சொன்ன இந்த கோபம் வர்றது, அந்த கோபம் ஒன்று தேவையில்லாததாக போயிடுது. ஆனால் ரெண்டாவது சொன்ன இந்த வருத்தம் ஏற்படுற பட்சத்தில் அது கூட நம்மளை தான் பாதிக்குது. நம்மளோட வருத்தத்தினால் நம்முடைய மனசும் உடலும் ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படுது. அதனால் இந்த மூணாவதாக சொன்ன அந்த மன சமநிலை தான் சரியான இயக்கமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி உணர்ச்சி ஏற்படுறது தான் நம்மளுக்கு சரியானதாக கூட இருக்குது. இப்போ இந்த சமநிலை உணர்வு நம்மளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அங்கே வந்து நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா அதுவே சரியான உணவாக இருந்து அப்படியே வழிநடத்திட்டு போயிடுது. அப்படி இல்லாமல் இந்த கோபமோ இல்லை வருத்தமான உணவோ வெளிப்படுறப்ப நம்ம தான் அதை நிர்வாகம் செய்கிறதுக்கு இந்த தத்துவத்தையும் செயல்முறையும் நம்மளுக்கு இந்த இடத்துல உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். அதை ஆனால் அதை வந்து அதை அது போக்கில் அப்படியே விட்டுப்பிட்டோம்னா அது வந்து தானாகவே சீராகிடும் தான், அது ஒரு புனித பிரவாகமாக அப்படியே மாறி போயிடணும்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட தத்துவமாகவும் இருக்குது. ஆனால் இந்த தத்துவத்தை நம்ம வந்து செயல்படுத்த வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. இந்த தத்துவத்தை வந்து நம்ம செயல்படுத்த முயன்றோம்னா அதுவே ஒரு போராட்டமாக கூட ஆகிப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த நிலைமையில நம்ம என்ன தான் செய்கிறது? நம்ம கண்டுபிடிச்ச தத்துவத்துக்கு அப்புறம் வேறு என்ன தான் வேலையாக இருக்குது இந்த இடத்துல? இந்த தத்துவத்தை பயன்படுத்த தேவையில்லைன்னு விட்டு விடுறதா வச்சுக்குவோம். அந்த நிலைமையில் என்ன நடக்கும்? வேற என்ன நடக்கும்? நம்மளுக்கு வேண்டாத உணர்வு ஏற்பட்டுட்டு இருக்க வரைக்கும் அதை நிர்வாகம் செஞ்சு அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு மன தூண்டுதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்மளோட மனசில் நமக்கு பிடிக்காத உணர்ச்சி ஏற்பட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அதை நிர்வாகம் செய்கிறதுக்கு எதனாச்சும் ஏற்பட்ட நம்ம மனசு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வேண்டாத ஒருத்தரை சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்மளோட மனசு தான் தனக்கு வேண்டாத ஒருத்தரை சந்திக்குது. நம்ம மனசு எதை சந்திக்குதோ அல்லது எதை எதிர்கொள்ளுதோ அது சம்பந்தமாக ஒரு ரியாக்ஷன், ஒரு உணர்ச்சி நம்ம மனசில் ஏற்படுறது இயற்கை தான். இப்போ நம்மளுக்கு வேண்டாதவரை நம்ம மனசு சந்தித்ததும் நம்மளோட மனசில் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுது. இப்போ நம்மளோட மனசு இந்த வெறுப்புணர்ச்சியை வந்து சந்திக்குது. இப்போ பிடிக்காத நபரை நம்ம மனசு சந்தித்தப்ப நம்மளை மனசு ஏதோ உணர்ச்சி ஏற்பட்டது மாதிரி நம்ம மனசு இந்த வெறுப்புணர்ச்சியை சந்திக்கிறப்ப கூட நம்ம மனசில் எதனாச்சும் ஒரு உணர்ச்சி திரும்பவும் ஏற்படத்தான் செய்யும். நம்ம மனசு எதை சந்திக்குதோ அதை நிர்வாகம் செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம எதிர்கொள்கிற நபரை நம்ம நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் நம்மளுக்கு வந்துடுது. ஆனால் அதுக்கு தூண்டுதலாக ஏற்படுறது நம்மளோட உணர்ச்சியே போய் நம்ம நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், புதர் நிறைஞ்ச பகுதியில் வந்து நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது ராத்திரி நேரமாக இருக்குது, பாம்பெல்லாம் கூட அந்த பக்கம் அங்கே கிடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து ஒரு அச்ச உணர்வு கூட அந்த இடத்துல ஏற்படுத்துது. அந்த அச்ச உணர்வோட தூண்டுதல் காரணமாக நம்ம ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அப்படியே கவனமாக போயிட்டுருக்கோம். அதுக்கு பிறகும் கூட அந்த அச்சனை அப்படியே திறந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன செய்கிறது? நம்மளை வழி நடத்துறதுக்காக வந்து அந்த அச்சன உணர்வை பயன்படுத்தி தான்
நம்ம செல்கிற பாதையில் நம்ம கவனமாக அந்த டார்ச் வச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அதே அச்சவரும் அதுக்கப்புறமேட்டும் கூட வந்துக்கிட்டே இருந்தேன்னா நம்ம அந்த அச்ச உணவை பயன்படுத்தி வேற ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. இருந்தாலும் அந்த அச்ச உணவு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன தான் பண்ணுறது, அந்த நிலைமையில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த அச்ச உணவு சம்மந்தமாக நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது, நம்மளோட உணர்ச்சி சம்மந்தமாக நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லாதப்ப அந்த அச்ச உணவு நீடிச்சிட்டு இருக்கப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா, எதனாச்சும் ஒரு வேலையை நம்ம கையில் எடுக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது. இப்போ எந்த வேலையுமே நம்ம கையில் எடுக்காமல் இருக்கிறப்ப நம்மளோட மன உணர்ச்சியெல்லாம் தானாக இயங்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம மனசளவில் எந்த முரண்பாட்டையும் நம்ம இந்த இடத்துல ஏற்படுத்துறதில்லை. இங்கே வந்து நாம் வேற நம்ம உணர்ச்சிகள் வேறன்னு ஒரு பிரிவு இல்லாமல் இருக்குது. நம்ம உணர்ச்சிகளோடு நம்மளும் கூட அப்படியே இணைஞ்சிக்கிறோம். நாம் தான் நம்ம உணர்ச்சிகள், நம்ம உணர்ச்சிகள் தான் நாம்னு சொல்லிட்டு ஒரு ஒருமைத்தன்மையான இயக்கம் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. இது ஒன்றும் நம்ம முயற்சியானால் ஏற்பட்ட நிலை கிடையாது, மாறா நம்மளோட முயற்சி எல்லாத்தையும் கைவிட்ட நிலைமையில் தானாக இயங்குகிற நம்மளோட மன இயக்கமாக தான் இருந்துகிட்ருக்கு. இது ஒரு சப்மிஷன் தான், ஒரு அகசரணாகுதின்னு கூட சொல்லலாம். இங்கே நம்மளோட மொத்த மனமும் பிரிவு இல்லாமல் அப்படியே இயங்குது, கணந்தோறும் அது அப்படியே புது பொலிவோடு இயங்கிக்கிட்டே இருக்குது. இப்படி உங்களை நிர்வகிக்கிற பொறுப்பை விட்டுவிட்ட நீங்கள் இப்போ எல்லாத்தையும் எளிதாக எதிர்கொண்டுட்டு நிர்வகிக்கிற ஒரு தீரத்தை கூட நீங்கள் பெற்றுடுறீங்க. உங்களோட மன சுயன்பு முரண்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால உங்களோட ஒவ்வொரு இயக்கமும் நல்ல திருப்தி தர இயக்கமாக தான் இருந்துகிட்ருக்கு. நீங்களே திருப்தியோடு தான் இருக்கீங்க, நீங்களே பூரணமாக தான் இருக்கீங்க, நீங்கள் உங்களோட இயல்போடு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி திருப்தியில் இருந்துக்கிட்டே உங்களோட பணியில் கூட நீங்கள் ஈடுபடுறீங்க. உங்களை திருப்தி செய்கிறதுக்காக நீங்கள் இந்த பணி இந்த இடத்துல மேற்கொள்வது கிடையாது, நீங்களே திருப்தியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட திருப்தி உணர்வுக்கும் உங்களோட பணிக்கும் இந்த இடத்துல எந்த தொடர்பும் இல்லாமல் தான் இருக்குது. உங்களுக்கு நீங்களே சுய முரண்பாடு இல்லாமலும் பூரணத்தோடையும் சுதந்திரத்தோடையும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் உங்களோட செயல்பாடு எல்லாமே உங்களோட சுதந்திரத்தை பாதிக்கிறது கிடையாது, நீங்களே இந்த இடத்துல ஒரு நிரந்தர பிரவாகமாக மாறி போயிடுறீங்க. இந்த பிரவாகத்தின் போது கூட உங்களுக்கு ஆனந்த உணர்வு கூட ஒரு அலையாக வரலாம். ஆனால் நீங்கள் எந்த அலையிலும் தங்கியிருக்காத ஒரு சுதந்திர பிரவாகமாகவே இருந்துகிட்டு இருக்கீங்க. இந்த பிரவாக நிலை கூட என்னவோ நீங்களாக விரும்பி தேர்ந்தெடுத்துக்கிட்ட நிலை கிடையாது, உங்களோட எந்த அம்சத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிற நிலைமையில் இந்த பிரவாகம் வந்து ஒரு இயற்கை பிரவாகமே இருந்துகிட்ருக்குது, ஒரு சுதந்திர பிரவாகமே இருக்குது. நன்றி, வணக்கம்.